அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 15/11/2024 ஐப்பசி மாதத்தின் 29ஆம் நாள். ஐப்பசி மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமை, மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள். ஐப்பசி மகா பௌர்ணமி அன்னாபிஷேக திருவிழான்னு பல பல அற்புதங்களை கொண்ட இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் குலதெய்வத்தை நினைத்து காலை எழுந்ததும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த பொருளை ஓர் மஞ்சள் துணியில் வைத்து கட்டினால் நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும். நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும். எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தெய்வத்தை இஷ்டதெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருளும் அனுக்கிரகமும் இருந்தால்தான் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீட்டில் குலதெய்வம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தான். அதனால தான் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி மாவிளை தோரணங்களால் அலங்காரம் செய்து எலுமிச்சம்பழம் அறுத்து வச்சு தீபம் ஏற்றுவது, இதை போன்ற சிறப்பு தாந்திரிக பரிகாரங்கள்லாம் செய்கிறோம். எந்த வீட்டில் இதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக வாராகி தேவியும் குடியிருப்பாங்க, குலதெய்வமும் குடியிருக்கும். இந்த அன்னாபிஷேக நாள் பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய நாள். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் மகாலட்சுமி தாயாருக்குரிய நாள். அதே போல பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் வாராகி தாய்க்கும் குலதெய்வத்துக்கும் உரிய நாள். இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் மனதார வேண்டிட்டு ஒரு மஞ்சள் நீரை துணி எடுத்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அதில் வைங்க. ஒரு விரலி மஞ்சளை வைங்க. ஒரு ₹1 நாணயத்தை வைங்க. இது மூன்றையும் ஒன்றாக கட்டி நிலைவாசருடைய வலதுபுறத்தில் காலையில் எழுந்ததும் கட்டிடுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கலட்டி அதில் இருக்கக்கூடிய அரிசிகளை இரவே நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுட்டு மஞ்சக்கிழங்கு எடுத்து வாராகி தேவி பாதத்தில் வச்சுட்டு ₹1 நாணயத்தை கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இந்த சூட்சம பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. அத்தனை தெய்வத்தின் அருளாலும் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார ரீதியான பண பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமை இல்லாதது, விரிசல், இதனால ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனை, இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை மாதவிளக்கான பெண்கள் செய்யலாமானா கண்டிப்பா கூடாதுங்க. அதை மாதிரி உங்க வீட்டில் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு இருந்தா செய்யக்கூடாது. மற்றபடி எல்லாருமே செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க செய்யலாம், சின்னவங்க செய்யலாம். உங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா காலையில ஏஞ்சோன்னு அவங்க குளிச்சு சுத்தமா இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்லுங்க. ஆனா இந்த பரிகாரத்தை குளிச்சுட்டு மனதார உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செய்துட்டு தான் செய்யணும். இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வருகிற பஞ்சமி என்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.